फ्रेंड्स वेलकम टू माइल्स किचन इनके नम्बर किचन ला पाक पर रेसिपी एनन पातिंगा रमजान स्पेशल मटन बिरयानी इदुक्कु देवियाना पोरुट्कल एनन्ना 1 kg मटना मंजुतूल पोट्टु कलिवि एडुत्तु वच्चिरुक्केन 1 कप कोत्तमल्लि तळै पोडियान इरुक्कियदु 1 कप पुदीना தயிர் 3 டேபிள்ஸ்பூன் ஒரு குத்து இந்த மாதிரி மூடுற அளவுக்கு சின்ன வெங்காயம் 1-2 தட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மெலிஸ் மெலிஸா நறுக்கியது 2 தக்காளி பொடியா நறுக்கியது 3 பிரியாணி இலை 4 பட்டை 2 ஏலக்காய் 6 கிராம்பு 4 பச்சை மிளகாய் அரை பழத்தோட லெமன் ஜூஸ் நெய் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு 3 வழக்கு பாஸ்மதி அரிசிய 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கோங்க மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் என்னன்னா 3 கை பூண்டு இந்த மாதிரி மடக்கன அளவுக்கு 3 கை இருக்கணும் 3 விரல் அளவுக்கு 10 டு 20 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க 10 முந்திரி 6 கிராம்பு 4 பட்டை 3 ஏலக்காய் 2 டீஸ்பூன் வர மிளகாய் தூள் இத எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துறலாம் ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க பூண்டு இஞ்சி இஞ்சியை முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் மைய அரையும் ஏலக்காய் கிராம்பு பட்டைய சேர்த்துக்கலாம் முந்திரி வரமிளகாய் தூள் இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிரலாம் ஒரு பிரஷர் குக்கர் வச்சாச்சு குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஃபண்ட் ஆயில் தேவையான அளவு விட்டுக்கோங்க நெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் 4 ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரல வறுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இந்த மாதிரி செவந்து வரங்கியாச்சு இதை அரைச்சு வச்சு இந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரல வதக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழை புதினா 1 கை கொத்தமல்லி தழையும் புதினாவும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க சரி 1-2 அரைச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு கிரேவியா வர வரல வதக்கணும் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி எது சேர்க்காம இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரல வதக்கலாம் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்க கறி ஆட் பண்ணிக்கிறேன் இது 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இது வந்து இது நல்லா mix பண்ணிக்கோங்க ஓ கறி வேகறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்த வேண்டாம் கறியிலே தண்ணி விடும் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு இப்போ குக்கர் போட்டு மூடியாச்சு நம்ம ஹை ஃப்ளேம்ல 5 விசில் விட்டு லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வைக்கலாம் கறி வந்து நல்லா சாஃப்ட்டா குக்க ஆயிடும் இன்ன பிரஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணிரலாம் பாத்தீங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சு அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு வழக்கு அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துறோம் நம்ம 3 வழக்கு அரிசி எடுத்துக்கோம் மொத்தமா 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி கலந்து வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஜென்டலா ஒரு mix பண்ணுங்க ரொம்ப அதிகமா mix பண்ணிராதீங்க அரிசி உடைஞ்சிரும் புளிஞ்சு வச்சிருக்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அரிசி தண்ணியும் சம அளவு வேகற வரலும் இந்த மாதிரி குக்கரை சும்மா மூடி வச்சு மட்டும் நம்ம கொதிக்க விடலாம் அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் அளவுக்கு இருக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நெய் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க குக்கரை மூடி விசில் போட்டுக்கோங்க இத நான் சிம்ல 15 நிமிஷம் வேக வைக்க போறேன் பிரஷர் ரிலீஸ் ஆயிருச்சு நம்ம ஓபன் பண்ணிரலாம் இது mix பண்றதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான செக்கலாட்ல தேங்காய் எண்ணெயை ஊத்திட்டு அரிசியில உடைஞ்சிராம ஜென்டலா mix பண்ணி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அரிசி உடையாம உதிரு உதிரியா வரதுக்கு தான் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊத்துறோம் இத சர்விங் பவுலுக்கு மாத்தி நம்ம சர்வ் பண்ணிரலாம் ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா ஃப்ரைட் ஆனியன்ஸ் கூடயும் பாயில்ட் எக் கூடயும் சர்வ் பண்ணியிருக்கேன் பிரியாணி கூட பெப்பர் சுக்கா சேர்த்து சாப்பிடும்போது காம்பினேஷன் ரொம்ப அருமையா இருக்கும் ரம்ஜான் ஸ்பெஷல் ஷீர் குருமாவோட சர்வ் பண்ணியிருக்கேன்
நீங்களும் உங்க வீட்ல இந்த பிரியாணி அண்ட் ஷீர் குருமாவை ரம்ஜான் அன்னைக்கு செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைல்ஸ் கிச்சன்.